இன்றைய தலைமையை பொறுத்தளவில் இன்று அதாவது அதிகமாக மாணவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யார் என்று கேட்டால் இன்று தமிழகத்தை பொறுத்த அளவில் காமராஜர் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்று மக்கள் மனதிலே பதிந்தவர் அவர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவர். மக்கள் எல்லாம் காமராஜரை பேச சொல்லுங்க என்று சொன்னார். காமராஜருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எனக்கு இந்தி தெரியா, நான் எவ்வாறு பேச, இந்த மக்கள் அத்தனை பேரும் இந்தி அறிந்தவர்கள், நான் எப்படி பேச முடியும் என்று சொன்ன பொழுது இலவசமான கல்வி, இலவசமான சீருடை, இலவச மதிய உணவு திட்டத்தை படித்து நான் ஐஏஎஸ் ஆயிருக்கிறேன் அவர் போட்ட பிச்சை அதை நன்றிகளனாக வச்சிருக்கேன் என்று சொன்னவன அப்படி அவர் சொன்னார். கண்ணீர் விட்டு விட்டேன் என்றார். கல்வி தந்தை தியாகசீலர் கருப்பு காந்தி என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்த நாள் விழா இன்று ஜூலை 14ஆம் தேதி சென்னை அம்பத்தூரில் உள்ள அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவைத் தலைவர் என்.ஆர். தனபாலன் அவர்கள், கல்லூரியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று கல்லூரியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமை தலைவர் என்.ஆர். தனபாலன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். முகாமில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் என்.ஆர். டி. பிரேம்குமார் அவர்கள் இரத்த தானம் அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை முகாமும் கல்லூரி மாணவர்களுக்கு நடைபெற்றது. அதில் தலைவர் அவர்கள் மருத்துவ முகாமில் தலைவர் என்.ஆர். தனபாலன் அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார்கள். விழாவில் பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய அருமை பெருமைகளை கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அழகாக எடுத்துரைத்தார்கள். அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக என்னை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவிற்கு இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அறிவியல் ராகவன் அவர்களே, இந்த பள்ளியின் முதல்வர்களே, துணை முதல்வர்களே, செயலாளர்களே மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, அனைவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை பிறந்த காமராஜருடைய பிறந்தநாள் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்றைய தலைமுறையை பொறுத்தவரை ஏனென்றால் மறைந்தே கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய தலைமுறையை பொறுத்தளவில் இன்று அதாவது அதிகமாக மாணவர்கள் வாலிபர்கள் இளைஞர்களுக்கு உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யார் என்று கேட்டால் இன்று தமிழகத்தை பொறுத்த அளவில் காமராஜர் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்று மக்கள் மனதிலே பதிந்தவர் அவர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவர். ஏனென்றால் அவரை பொறுத்தளவில் தனக்கென்று வாழாதவர், இந்த மக்களுக்கென்றே வாழ்ந்தவர். அந்த காரணத்தினால்தான் அவரை பொறுத்தளவில் அவர் எப்போ பார்த்தாலும் சிறிய வயதிலிருந்தே தமிழ் நம்முடைய இந்திய நாட்டு சுதந்திரத்திற்காக பல முறை சிறை சென்றவர். ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 10.5 ஆண்டு காலங்கள் வெஞ்சிறையிலே வாடிய வருவர். அப்பொழுது அவருடைய தாயை பொறுத்தளவில் தன்னுடைய மகன் எப்பொழுது பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் என்றும் போராட்டம் என்றும் செல்கிறான், சிறை செல்கிறான், இவருக்கு ஏதோ ஒரு முடிவு சொல்லப்படும். அப்பொழுது தான் அவருடைய சொந்த பந்தங்கள் சொன்னார்கள், அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டு விட்டால் அடங்கி விடுவான் என்று சொன்ன பொழுது பெத்த தாயான கேட்ட பொழுது அவர் சொன்னார், எந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறதோ அப்பொழுது தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னார். திருமணம் அதாவது சுதந்திரம் 1947 சுதந்திரம் அடைந்து விட்டது இந்தியா. ஆனால் அப்பொழுது அவருக்கு அவருடைய சென்று தாய்க்கு விரவி அப்படி சொன்னார், எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னார். பெற்றவனுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, நம் மகன் தவறு செய்வான் அல்லையே எவ்வாறு திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்ல அதிர்ச்சி. ஆனால் அப்புறம் சொன்னார், நான்
ஒன்று எனக்கு வயதாகிவிட்டது. இரண்டாவது நான் இந்திய திருநாட்டை திருமணம் செய்து கொண்டேன். இந்திய திருநாடு என்பது அப்பொழுது இந்த நாட்டில் இருக்கிற எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். நான் எவ்வாறு திருமணம் செய்து முடிச்சு என்று இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்த மறைந்த தலைவர். அப்போது அவர் இறந்த பொழுது பார்த்தீர்கள், ஏன்னால் அதாவது அன்றைய ஆட்சியாளர்கள் எப்படி நினைத்தார்கள் என்றால், அவர் வீட்டிலே பொன் இருக்கும், பொருள் இருக்கும், இங்கே வைரம் இருக்கும், மயிடு இருக்கும், டாலர் இருக்கும், போன்ஸ் இருக்கும் என்று சல்லறி போட்டு தேடினார்கள். ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னவென்றால், அவருக்கு அன்று கிடைத்தது சரியாக 4 வேஷ்டி 4 சட்டை, அதுவும் கதர் வீட்டு கதர் சட்டை, 1 ஜோடி செருப்பு, 1 கண்ணாடி, கொஞ்சம் பாத்திரங்கள். இதை தவிர வேறு எதுவுமே கிடைக்கவில்லை. அந்தளவுக்கு அதுதான். அதாவது நம்முடைய மணியன் அவர்கள் சொல்லுவார், எவ்வாறு சொல்லுவார் என்றால், ஆனால்பட்ட சங்கராச்சாரியர் அவர்கள், அதாவது ஆதிசங்கர் அவர்கள் தன்னுடைய தாயை பண்ண பொழுது கூட, தாயை கண்ட பொழுது ஒரு நிமிடம் அவருடைய உடம்பான சிலிர்த்தது என்று சொல்வார்கள். அதே மாதிரி பட்டினத்தாரம் அதே போன்றது. ஆனால் கர்மவீர காமராஜர் அவரை பொறுத்தளவில் எவ்வாறு என்றால், அதாவது தாயை எப்படி வைத்திருந்தார் என்றால், ஒருமுறை அவருடைய நண்பர் முருக தனஸ்குடி என்பவர், இன்று அவருடைய பெயராலே நம்முடைய பழைய வண்ணாரப்பேட்டையிலே ஒரு அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடைபெற்று வருகிறது, கல்விக்கூடம். அவர் அவருடைய நெருங்கிய நண்பர். அப்பொழுது சொன்னார், அவர் சொன்னார் தன்னுடைய நண்பரை பார்த்து, காமராஜர் பார்த்து, காமராஜ் உடைய தாய் இன்றோ நாளையோ என்றோ என்ற நிலையில் இருக்கிறார், கடைசி காலத்திலே உன்னோடு வந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நீ அதற்கு ஏன் மறுதளிக்கிறாய் என்று சொன்ன பொழுது, அவர் தனியாக தன்னுடைய நண்பனை அழைத்து சொன்னாராம், முருக என்னை பொறுத்தளவு என் தாயோடு இருக்கிறது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் நான் இருப்பதோ ஏனென்றால் என்னுடைய வீடு அல்ல, உனக்கு தெரியுது அரசாங்கத்தின் வீடு, நான் சாப்பிடுகிற சாப்பாடு யாருடைய சாப்பாடுனா அரசாங்கம் போடுகிற சாப்பாடு, அதுவும் உனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, என்னுடைய தாய் வந்து விட்டால் என்னுடைய தங்கை வந்து விடுவார், தங்களுடைய பிள்ளைகள் வந்து விடுவார்கள், வந்து விட்டேன், இது அரசாங்கத்தினுடைய இந்த அதாவது டெலிஃபோனை தவறாக அவர் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதை எதற்கு என்று மறுதளித்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இவங்க எல்லாரும் அறிந்த ஒன்று தான், அவரை தன்னுடைய வீட்டிற்கு அதாவது குழாய் கனெக்ஷன் கொடுத்ததே கதவு உடனடியாக, ஏன் அத்தனை பேர் கொடுங்க என் வீட்டுக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று அதை உடனடியாக கதாவது எடுத்து விடுங்கள் என்று சொன்னது. தன்னுடைய தாய்க்கு வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு அதாவது மின்விசிறி ஒன்று வைத்ததும் அதையும் தடுத்தவர் என்று சொல்லிக்கொண்டே சொல்லலாம். அதுபோன்று அந்த தலைவரை பொறுத்தவரை எப்படி என்றால், அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றினை தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு அப்புறம் வாழ்ந்தவர். அதே தான் சி சுப்பிரமணியம் அவர்களும் காமராஜ் அவர்களும் ஒருமுறை ஏதாவது ராஜஸ்தான் பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கிறார்களாம். முன்பு சென்ற பொழுது அங்கே பெண்கள் தலையில் அங்கே தண்ணீர் பெரிய கஷ்டம், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 5 கிலோ கடந்து அவர்கள் கொண்டு வர வேண்டும். தலையிலே பானையோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு கார் மெதுவாக சென்றிருக்கிறது. அப்போ எட்டி பார்த்த பெண்கள் அவர் காமராஜை பார்த்து விட்டு அத்தனை பேர் சொன்னார், தேக்கியே ஏ காமராஜே அப்படின்னு சொன்ன. அப்பொழுது தான் சி சுப்பிரமணியம் எழுதுகிறார், நான் அதிர்ந்து போனேன், அதிர்ச்சியுற்றேன். எவ்வாறு என்றால், எங்கோ ஒரு பாலைவனத்தில் இங்கே பிறந்த ஒரு மனிதன், தமிழகத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த மனிதன், அந்த பெண்கள் படிக்காத பெண்கள் கையை நீட்டி சொல்கிறார்கள், இதோ பார் காமராஜர் போகிறார் என்று. அதுதான் அன்று அதிர்ச்சி அடைந்தது. அதே போன்று ஒருமுறை புவனேஸ்வரத்தில் காமராஜருடைய காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. நடைபெற்ற பொழுது காமராஜருக்கு இந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஆனால் அவரை பொறுத்தளவிலே எளிய நடையில் ஆங்கிலம் அவர் படிக்க, அதாவது பள்ளிக்கூடத்தில் 6வது படித்தவர்களுடைய, ஆனால் அதிகமாக கல்வி கற்றவர், நிறைய படித்தவர். அவரை பொறுத்தளவில் அதான் நம்மை போன்று பேசக்கூடிய திறமையை அவருக்கு இல்லை, வளர்த்து கொள்ளவில்லை. உள்ளே இந்தியை பொறுத்தவரை பேசினால் புரிந்துகளாக சேரும் வரும், ஆனால் மேடையில் பேசக்கூடிய அளவு இல்லை அவர். அப்பொழுது புவனேஸ்வரத்தில் இந்த அத்தனை எதிரில் அமர்ந்திருக்கிற மக்கள் எல்லாம் காமராஜரை பேச சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் என்று சொன்னார். காமராஜருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எனக்கு இந்தி தெரியாது, நான் எவ்வாறு பேசுவேன், இந்த மக்கள் அத்தனை பேரும் இந்தி அறிந்தவர்கள், நான் எப்படி பேச முடியும் என்று சொன்ன பொழுது, இல்லை பேசிதான் ஆக வேண்டும், உங்கள் பாஷையில் பேசுங்கள். கிட்டத்தட்ட அவர் நிறைய நேரம் 20 நிமிடம் பேசினார். பேசி முடிந்தவுடன் அத்தனை பேர் விழுந்தென்று மிகப்பெரிய கரகோஷம். காமராஜர் புரியவில்லை, அவர்கள் என்ன புரிந்தது, எதற்காக இந்த கைத்தட்டல் என்று அப்பொழுது இருந்த நீலிங்கப்பா கேட்டாராம், ஏன் நீங்கள் எல்லாம் கைத்தட்டல், காமராஜர் வந்து பேசினால் மக்களுக்கு நன்மை செய்து மட்டும்தான் பேசுவார்,
ஆகையினால்தான் இந்த கரகோஷம் சொன்னவங்க வானை பிளந்தது. அதுபோன்று மறைந்த மன இருக்கு பிறக்கும் போது மேலை வாழ்ந்த போது மேலை இறக்கும் போது வாழ்ந்த ஒரே மனிதனால் நிச்சயமாக காமராஜர் மட்டும்தான். ஏனென்றால் ஆறாவது படித்தார். ஆனால் அதே மனிதனை பார்த்து அதாவது விருதுக்கு சேர்மன் ஆனார். நம்முடைய பேராசிரியர் சொன்னது போல தன் மீது எந்த பத்திரம் இல்லாதவர். அப்பொழுது தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் நகராட்சியிலிருந்து வரி கட்டிய ரசீதாவது இருக்க வேண்டும். இவர் பேர் எந்த சொத்தும் கிடையாது. அப்பொழுது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவரவே இரண்டு ஆட்டுக்குட்டிகளை வாங்கி ஒரு ரசீது போடுகிறார். அந்த ரசீதை வைத்து தான் அவர் நிற்க வைக்கிறார். நின்று அவர் ஜெயித்தார் சேர்மன் ஆன ஒரே நாளில் அதை அவர் ராஜினாமா செய்து அதுவே இருக்கதை. அதே போன்று சட்டமன்றத்தில் பார்த்தால் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக தமிழக அரசில் இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினர் பலமுறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அதாவது நம்முடைய காங்கிரஸ் கட்சியான பலமாக பலவீனம் அடைகிறது என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வந்த பொழுது காமராஜர் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் அதாவது கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் கட்சியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அவர் கட்சிப்படிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லலாம். பொதுவாக 9.5 ஆண்டு காலம் அவர் முதல்வராக இருந்தவர். முதல்வர் பதவி என்று இன்றைய வந்தால் இனவும் குழந்தைகளும் அறியும் இன்றைய அரசியல் எவ்வாறு இருக்கிறது, பதவி முகம் எந்த அளவு இருக்கு. ஆனால் அவரை பொறுத்தளவில் பதவி தன் தோளில் போடுகிற துண்டை போன்ற தூக்கி எரிந்துவிட்டு அவராக சென்றார் கட்சிப்படிக்கு. அதெல்லாம் காமராஜரோட கே பிளான் என்று அன்று எல்லாராலும் அது சொல்லப்பட்டது. அந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருமுறை இருந்தார். முதல்வராக 3 முறை இருந்தார். பாராளுமன்ற உறுப்பினராக தான் உயிரோடு உயிர் உள்ளவரை இருந்தார். 2 பிரதமர்களை உருவாக்கினார். இதெல்லாம் நடைபெற காரியம் என்றால் ஏன்னா இந்த முழுக்க முழுக்க அவரை பொறுத்தவரை இந்த நாடு தன்னுடைய வீடு என்ற ஒரே காரணத்தினால்தான். சற்று முன்னாடி அதிகம் படித்த மேதையான நம்முடைய நேரு அவர்களுக்கே யோசனை சொன்னதாக நம்முடைய பேராசிரியர் சொன்னார். அது உண்மை. ஏனென்றால் ஒருமுறை காமராஜ் அவர்கள் நேரு அவர்களை சந்திக்க சென்றபோது மிகவும் வாட்டமாக இருந்தது அவருடைய முகம். வாட்டமாக இருந்த பொழுது அவருக்கு கேட்டார் காமராஜ், ஏன் உங்களுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது என்று கேட்டது. அதாவது அப்படிதான் சொன்னார், அதாவது நம்முடைய இராணுவ மந்திரிக்கும் ஜெனரலாக இருக்கிற ஒரு 2 கரியப்பா இருவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன பொழுது என்ன உங்களுக்கு யார் வேண்டும், அதாவது மந்திரி வேண்டுமா இல்லை என்ன ஜெனரல் வேணுமா என்று கேட்ட பொழுது இல்லை என்னை பொறுத்தளவில் மந்திரி தான் வேண்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நேரம் அவர்கள் நம்முடைய ஜெனரலை வந்து வெளிநாடு கருப்புகளும் 6 மாதம் வெளிநாடுக்கு சுற்றி வந்து அந்த இராணுவத்தை பலப்படுத்துறதுக்காக அவருக்கு அத்த அங்கேயும் தெரிந்து கொண்டு நம்ம இராணுவத்தை பலப்படுத்த வேண்டும் அனுப்புங்கள், அதற்குள்ளாக நீங்கள் என்ன செய்யுங்கள். இன்று ஒரே படையாக இருப்பதை 3 படையாகும் தரைப்படை காலாட்படை விமானப்படை என்று பிரித்து விட்டால் ஏதோ ஒன்றுக்கு அவரை தலைமை ஏற்க சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போன்று அனுப்பி வைக்கிறார். திரும்ப வந்தவனை சொல்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோன்று காமராஜர் அவர்கள் நேருக்கே ஹாஸ்பிட்டல் படித்த அவருக்கு யோசனை சொன்ன அந்த அளவுக்கு ஒரு அறிவாளி என்பதற்காக சொல்லுவேன். ஆகையால் இன்று அதாவது இன்றைய பொறுத்தளவிலே இந்த நம்முடைய தமிழகம் வந்து அவர் ஆட்சி பொறுப்பிலும் 6% தான் படிப்பறிவு இருந்தது. கிட்டத்தட்ட காமராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்தார் என்றால் தகப்பன் என்ன வேலை செய்கிறார் அதான் பிள்ளைகள் குலக்கல்வி திட்டம் என்று சொல்லும். அதாவது மாடு மேய்ப்பனுடைய மைந்தன் மாடு மேய்ப்பன் வண்டி எழுப்பனுடைய மைந்தன் வண்டி எடுக்க வேண்டும், கச்சி தொழில் செய்ய தச்சு வேலையை செய்ய வேண்டும். இப்படி இவருக்கு சொன்ன காலத்திலாம் பல பள்ளிகள் மூடப்பட்டன. காமராஜ் அவர்கள் வந்த பிறகு 6% இருந்த படிப்பு 32% உருவாக்கினார். 26,000 பள்ளிகளை உருவாக்கினார். அது மட்டும் இலவசமாக கல்வியை கொடுத்தார். அதாவது இங்கே வந்தால் அது பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது பள்ளிக்கூடமும் ஆலயமும் கிட்டத்தட்ட அதாவது ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் சீருடை திட்டத்தை கொண்ட இங்கே பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லோரும் சமம் என்பதற்காக சீருடை கொண்டார். சத்துணவு திட்டத்தை பொறுத்தவரை எவ்வாறு நடைபெற்றது என்றால் அவர் ஒருமுறை அதாவது கிராமப்புறங்களில் சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருந்தால் அவருடைய வண்டியானது ரிப்பேர் ஆகி இப்பொழுது இருப்பது போல முதல்வர் சென்றால் முன்பு 10 வண்டி பின்பு 10 வண்டி பிளாக் கட்டாரெல்லாம் செல்ல மாட்டார்கள், அவர் விரும்ப மாட்டார். அவரை பொறுத்தளவில் அவருடைய கார் சைரன் அடித்தால் எதுக்கு சங்கு போதில் செத்தவருக்கு அப்படி சொல்லக்கூடியவர். அப்போ நின்ற பொழுது அங்கே மாடு மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறுவர்கள், அடைத்தார். ஏன்ப்பா பள்ளிக்கூடம் போன நேரத்தில் மாடு மேய்க்கிற அந்த பையன் முதல்வர் தெரியாமல் பற்றி அவனுக்கு பயமும் கிடையாது. ஒரே வருஷம் தான் நான் பள்ளிக்கூடம் போனாக்கா உங்கள் அப்புறம் யார் சோறு போடுவான், மத்தியானம் யார் சோறு போடுவேன். ஏன்னா அப்பொழுது 6 பிள்ளை 8 பிள்ளை 10 பிள்ளை 12 பிள்ளை சொன்ன கேட்டார். உடனடியாக வந்தார். இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டும் என்றால் நான் அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்ற திட்டத்தை எடுத்த உணவு நேற்று சுந்தரவேலி அடிவர்களும்
உடனடியாக மந்திரி சம்மந்தப்பட்டு அத்தனை அமைச்சர்கள், ஆனால் பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை என்றார். அப்பதான் நீர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னார். அதுபோன்ற ஒரு தலைவர், இதுபோன்று இவன் இவனை போன்று இன்னொரு பிறந்ததுமில்லை பிறக்கப் போதல் என்று சொல்லி, அதாவது ஒரு ஆந்திர கவிஞர் பாடியிருக்கார். ஏன் ஆந்திர கவிஞர் பாடியிருக்கிறான்னா, மதராஸ் மாகாணம் என்று இருந்த பொழுது இன்றைய ஆந்திரா, அதே போன்று மலபார் மாவட்டம் நம்மோடு இருந்தது, அதே மாதிரி கர்நாடகாவில் கோலார் மாவட்டம் நம்மோடு இருந்து அந்த ஆந்திர கவிஞர் இருந்தால் பாட்டு என்ன அவரை பற்றி சொல்லியிருக்கிறார்? பிரம்மா இதுவரை தான் படைக்காத ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். இதுவரை படைத்த பல நாள் யோசனை இருந்தாராம். அப்பொழுது அவருடைய தங்கை லட்சுமி, அவருடைய லட்சுமி வந்தாலாம், நான் உனக்கு யோசனை சொல்ல என்ன செய்ய வேண்டும், என்ன தெய்வம் தேர், நான் யாரை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறவனே நான் படைக்க வேண்டும் என்றால் உன் யோசனை கேட்டால் அவன் பணக்காரனாகிவிடுவான். சரஸ்வதி வந்திருக்கிறார், நான் உனக்கு யோசனை, நீ வந்தால் நீ யோசனை, அவன் வந்து படித்தவன் ஆகிவிடுவான். மன்மதன் வந்திருக்கிறான், நீ சொன்னால் அவன் அழகானவன் பிறந்து விடுவான் என்று சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு அப்ப இவராக யோசனை பண்ணி செய்தாரன் ஒரு உருவம். அந்த உருவத்தை கருத்த உருவம், படிப்பறிவில்லாத உருவம், ஏழையாக தரித்திரத்தில் பிறக்கக்கூடிய மனிதன் அவன்தான் இன்று இந்தியாவிலே கிங் மேக்கர் என்று பட்டம் பெற்ற ஒரு மனிதனை உருவாக்கினாராம் பிரம்மா. ஆகையால் அவரை போல் ஒருவர் இனி பிறக்கவில்லை, பிறந்ததுமில்லை, பிறக்க போதில்லை சொல்ல. ஆனால் இந்த மக்கள் எல்லாம் இந்த இத்தனை தலைவர்களும் ஏன் சரியாக ஒரு 10-15 ஆண்டுகள் முன்பாக காமராஜர் சிலை என திறக்கப்பட்ட பொழுது இன்றைய முதல்வர் அவர்கள் துணை முதல்வராக இருந்தார். அப்பொழுது திறந்து வைக்கப்பட்ட பொழுது அப்பொழுது இன்றைய அதாவது திருமாவளவன் அவர்கள் சொன்னார், நான் இன்று இந்த இடத்திலே ஒரு அரசியல்வாதியாக எம்ஏ படித்தவனாக இருக்கிறேன் என்றால் காமராஜ் அவர்கள் போட்ட பிச்சை அவர்கள் இல்லை என்றால் நான் படித்திருக்க முடியாது. எங்கள் சேரியிலே ஏதோ ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருப்பேனா ஐயா போட்ட பிச்சை. ராமதாஸ் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே பேசினார், நான் இன்று மருத்துவராக இருக்கிறேன் என்றால் இலவச கல்வி படித்தேன், இலவச மதிய உணவு திட்டத்தில் படித்தேன், அதன் காரணமாக இன்று மருத்துவராக இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போன்று ஒருவரை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒருவர் இங்கே சென்றிருந்தார், அதாவது வட ஹைதராபாத் சென்றிருந்த பொழுது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்க பிறகு அவர் யார் என்றால் பஞ்சாபை சேவர் சிங், அங்கே காமராஜர் படம் இருந்திருக்கிறது. அதை பார்த்தவுடன் இவருக்கு இவருக்கும் காமராஜருக்கு என்ன சம்மந்தம் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கார், என்ன சம்மந்தம் கேட்டிருக்கிறார், அதாவது எங்கள் அப்பா, நான் பஞ்சாபை சேர்ந்தவர், எங்கள் அப்பாவுக்கு 6 பிள்ளைகள், இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பொழுது எப்படி படிக்க வைப்பதை எங்கள் அப்பா முடித்து கொண்டிருந்தார், இலவசமான கல்வி, இலவசமான சீருடை, இலவச மதிய உணவு திட்டத்தை படித்து நான் ஐஏஎஸ் ஆகியிருக்கிறேன் என்றால் அவர் போட்ட பிச்சை அது நன்றிகளனாக வச்சிருக்கேன் என்று சொன்னவன அப்படியே அவர் சொன்னார், கண்ணீர் விட்டு விட்டேன் என்றார். ஆகையால் இதுபோன்று ஒரு பிறக்கின்றதில்லை, பிறக்க போகிறது. ஆகையால் இன்றைய மாணவ மணிகள் எல்லாம் இன்றல்ல நாளையில் 100 ஆண்டு ஆனாலும் 1000 ஆண்டு ஆனாலும் காமராஜர் என்ற சரித்திர அழிக்க முடியாது. ஆனால் இந்த நன்னாளே நாமும் அவரை நினைவு கொள்வோம், அவருடைய புகழை போற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.